சின்ன வயசுல சாப்பாட்டை கஷ்டப்பட்டதுல இருந்து கணவரோட மரணம் வரைக்கும் பாவனி வந்து நிறைய சரிவுகளை தன்னோட வாழ்க்கையில வந்து சந்திச்சுட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் கலகலப்பா சிரிச்சு பேசுற அந்த முகத்துக்கு பின்னால வலியும் வேதனையும் மிகுந்த இன்னொரு முகம் இருக்கு. யார் இந்த பாவனி? எப்படி இந்த சீரியல், சினிமா, பிக் பாஸ் குள்ள எல்லாம் வந்தாங்க? அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். பிக் பாஸ் பாவனி வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வளர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது, நல்ல பணக்கார ஃபேமிலியில தான் வளர்ந்தாங்க. எப்படின்னா, அவங்க அப்பா வந்து சின்ன வேலை கூட வீட்டில் வந்து செய்ய விட மாட்டாங்களாம், அப்படி வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னது கூட இல்லையா, பசினா என்ன அப்படின்னு கூட தெரியாம தான் வளர்ந்துருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பராலிசிஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவில் வந்து சரியாக வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து மற்ற குழந்தைங்க எல்லாருமே அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியில் நிற்கிறதையும் வீட்டுக்கு அனுப்பி விடுறதையும் பார்த்துருக்காங்க. அதே நிலமை வந்து பாவனிக்கும் வந்திருக்கு. ஸ்கூல்லேருந்து ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையா, அப்போ தான் பசினா என்ன அப்படின்றத வந்து முதல் தடவை உணர்றாங்க. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும் போது அவங்க அக்கா வந்து முதல் தடவை வேலைக்கு போகிறாங்க. எப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஏதாவது வேலை சொன்னாலே அவங்க அப்பா வந்து எதுக்கு நீ அவங்கக்கிட்டலாம் வேலை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு முத முதல்ல பசி அப்படின்ற காரணத்திலிருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க அக்கா. இவங்க வந்து 10th படிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது. இவங்க 10th படித்து முடித்ததும் இன்டர் காலேஜ் படிக்கும்போது இவங்களும் ஃப்ரீ டைமில் வந்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, டிபெண்ட்டாக இல்லாமல் இன்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உணர்றாங்க. அவங்க வாழ்க்கையவே பரட்டி போட்டது அப்படின்னா அந்த சம்பவம் தான். இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக பாவனி வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வேலை பார்க்கறத வந்து விட மாட்டேன். வேலை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. என்னதான் எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல நான் இருந்தாலும் அடுத்த நாள் வந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என்னால் உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு பாவனி பேசினது தான் இன்னைக்கு நிறைய பேரோட ஸ்டேட்டஸ்லையும் மார்னிங் மோட்டிவேஷனாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து பாவனிக்கு வந்து பெரிய நடிகை ஆகணும், நடிகர் ஆகணும் அப்படின்ற கனவு அப்படிலாம் இல்லை. ஆனால் படிப்பு வந்து அவங்களுக்கு சுமாராக தான் வரும். அதனால் க்ரியேட்டிவ் சைடில் வந்து அவங்களோட மைண்ட் ஃபுல்லாகவே இருந்துட்டு இருந்துச்சு. படித்து முடித்த உடனே, அதாவது ஸ்கூல் முடித்த உடனே வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த மாடலிங் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, யாருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் வந்து வர வேண்டிய மாடல் வந்து வரல. அப்போ பாவனி வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சும்மா ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து சிலர் இம்ப்ரெஸ் ஆகி, நீங்கள் ஏன் மாடலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிதான் பாவனி வந்து முத முதல்ல மாடலிங் துறைக்குள்ள வர்றாங்க. துர்கா தான் பாவனியோட உண்மையான பேரு. இவங்க சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பேரை வந்து மாத்திக்கிட்டாங்க. ஒரு நாள் தன்னோட வேலை வந்து பிடிக்காம பேப்பர்ல வந்து ஆட் பார்த்திருக்காங்க. இப்படி சினிமாவுக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி ஏதோ ஆட் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு வந்து அந்த கம்பெனிக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. பேசி முடித்ததும் சரி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஆனா திரும்ப அந்த கம்பெனில இருந்து இவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாவனி வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க போனது அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு, நீங்க பாஸ்போர்ட் சைஸ் வேணா, கொஞ்சம் மாடலிங் சம்பந்தமான போட்டோஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்பி விட்டுட்டு, நீ வந்து ஆக்டிங் கொஞ்சம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஆக்டிங் எல்லாம் கத்துட்டு போயிருக்காங்க. நடிப்புலாம் கத்துட்டு போனதுக்கு அப்புறமா ட்ரீம் அப்படின்ற படத்துல வந்து இவங்க நடிக்கிறாங்க. அந்த படம் வந்து அவங்களுக்கு பெருசா பேர் வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறமா பாலிவுட்ல வந்து லாகின் அப்படின்ற படத்துல நடிக்கிறாங்க, அதுவும் இவங்களுக்கு பெருசா பேர் வாங்கி கொடுக்கல. ஆனா இவங்க சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பிரதீப், அதாவது அவரோட முன்னாள் கணவரை வந்து மீட் பண்றாங்க. அவங்க மீட் பண்ணி அவங்களுக்கு இடையில வந்து நல்ல காதலும் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணும்போது, இப்படி நம்ம சினிமால இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கெரியர் வந்து வேஸ்ட் ஆயிடும், ஏன்னா படம் வந்து சரியா போகல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பட வாய்ப்பு வரும், நாளைக்கு பட வாய்ப்பு வராது, அதனால நம்ம எதிர்காலம் வந்து கேள்விக்குறி ஆயிரும், அதனால நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவெடுத்து சீரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியலுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ரெண்டு பேருமே ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறதுக்கு ஒரு சீரியலுக்கான ஆஃபர் வந்திருக்கு. அந்த சீரியல்ல வந்து ரெண்டு பேருமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதாவது பிரதீப் வந்து ஒரு நாள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அந்த தற்கொலை வந்து பாவனியோட வாழ்க்கையவே திருப்பி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கணவரோட தற்கொலையால பாவனி வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்தாங்க. அப்போ அவங்களோட தற்கொலை சம்பந்தமா நிறைய வதந்திகள்லாம் கிளம்பிச்சு. அந்த வதந்திகளால இன்னும் அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போனாங்க. அப்போ தெலுங்கு
இண்டஸ்ட்ரியில் வந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இனிமேல் நமக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் விஜய் டிவிலேருந்து நீங்கள் சீரியலில் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்திருக்கு. அப்போ எல்லாத்தையும் மறக்கணும், இதுலேருந்து நம்ம வேறு ஒரு லைஃபுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம வேலைக்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழ் சின்னத்துறைக்குள்ளே அவங்க காலடி எடுத்து வைக்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்களோட சீரியல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெறுது. ரெட்டைவால் குருவி, சின்ன தம்பி, இந்த ரெண்டு சீரியலும் அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்குது. ஆனால் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனிமை தான் இருந்துட்டு இருந்திருக்கு. தனிமை உங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கே பிடிக்காதான், ஆனால் வீட்டுக்கு போனால் தனியாக தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் பாவனிக்கு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் பாவனிக்கு வந்து நீங்கள் பிக் பாஸ் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவிலேருந்து இன்னொரு கால் வந்திருக்கு. பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா பாவனியோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு ஆர்மியெல்லாம் கிரியேட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் பாவனிக்கு வந்து அவங்க ஆர்மியெல்லாம் ஹார்ட் இன்வெட்டர் தான் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் அவங்களை பற்றின ஏதாவது ஒரு செய்திகள் வந்தாலே பாவனியை வந்து அவரோட ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. பிக் பாஸ் வீட்டில் தான் அமீரோட பழக்கமும் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ சின்னத்திரையில் வந்து செம ஹாட்டான டாபிக் அப்படின்னா பாவனி அமீர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றின டாபிக் தான். பாவனி வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய தடவை விழுந்திருக்காங்க, ஆனால் விழுந்த ஒவ்வொரு தடவையுமே எழுந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. பாவனி வந்து ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு தான், ஆனால் அந்த அழகையும் தாண்டி நம்மளுக்கு அவங்க கிட்ட பிடிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களோட அந்த கான்ஃபிடென்ட்டும் விடாமுயற்சியும் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்து அந்த ஓடுற அந்த தன்மையும் தான். நம்ம எல்லாருமே பாவனிக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அது இந்த விஷயமாக தான் இருக்கும். பாவனியை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நவ் சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எவர்கிரீனான நிறைய கண்டன் வந்து தமிழ்நாடு நவ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது, அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.